கடந்து வாழ்கின்ற எனது அன்பு தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மகன் என் அன்பு தங்கையோடு இந்த மைக் சின்னத்தை ஏந்தி வந்திருக்கிறேன். உங்களின் உரிமைக்காக, உறக்க குரல் எழுப்பதற்காக இந்த மைக்கை ஏந்தி வந்திருக்கிறேன். என் அன்பு உறவுகளே, தூத்துக்குடியில் வாழ்கிற நாம் எவ்வளவு எண்ணற்ற சிக்கல்களை எதிர்கொள்கிறோம் என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. அன்றாட வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துயரங்கள் அவ்வளவு. இங்கே நாம் குரலற்ற மக்களாக, அரசியல் அதிகாரமற்ற மக்களாக தொடர்ந்து இருப்பதனால் வர்ற விளைவு எண்ணற்ற நச்சு ஆலைகள் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு பக்கம் அணுகுலை, இன்னொரு பக்கம் ஸ்டெர்லைட், எண்ணற்ற நச்சு ஆலைகள் நம் நிலத்தை, வளத்தை, காற்றை, நீரை எல்லாவற்றையும் விஷமாக்குகிற ஆலைகள். நாம் எவ்வளவு எதிர்போராட்டங்களை செய்தாலும் அதை ஏறெடுத்து பார்க்காத, கண்ணெடுத்து பார்க்காத, காது கொடுத்து கேட்காத, இதயமற்ற அரக்க குணமுள்ள அவர்களிடத்திலே திரும்ப திரும்ப நாம் அதிகாரத்தை கொடுத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அணு உலை எதிர்த்தர்க்கம் நம்மிடத்திலே செய்வார்கள். 2 ஆண்டுகளுக்கு மேலே போராட்டம், எண்ணற்ற வழக்குகள், ஒவ்வொருவர் மீதும் 600, 300, 400 என்று வழக்குகள். இந்த வழக்குகளை போட்ட கட்சிக்குத்தான் நாம் தொடர்ச்சியாக ஓட்டு போட்டோம். நீங்கள் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த திமுக அதிமுகவுக்கு தெரியாது இங்க அணு உலை நடப்பட்டதா என்று நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். 1986 ரஷ்யாவில் செர்னோபிலில் அணு உலை வெடிக்கிறது. கற்றறிந்த எனது தம்பி தங்கைகள், அறிவார்ந்த தமிழ் மக்கள் இதை அறிவீர்கள். நீங்கள் வேண்டுமானால் தேடி பாருங்கள், செர்னோபிலில் வெடிக்கிறது. அப்போதை அதிபர் கோபர்சேவ், நாங்கள் இதை ரஷ்ய தேசத்திற்கான ஆபத்தாக மட்டும் பார்க்கவில்லை, உலகத்திற்கே ஏற்பட்ட பேரழிவாக பார்க்கிறேன் என்று சொன்னார். நாம் நம்பினோம், இந்த விஞ்ஞானிகள் நம்மளை மீட்பவர்கள் போல இருந்து காப்பார்கள் என்று நாம் நம்பினோம், நாம் ஏமாந்து போனோம் என்று பேசியது இருக்கு கோபர்சேவ், ரஷ்ய அதிபர். கடைசியாக 100,000 ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு வேலியை போட்டு, பெரிய பூட்டாக போட்டி விட்டு சென்று விட்டார்கள். என் அன்பு சொந்தங்களே, போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்கள் மீள்குடியேற்றம், மறுகுடியேற்றம் செய்துவிட முடியும். ஆனால் அணு உலை வெடித்தால் அங்கே நாம் அந்த இடத்தில் மறுபடி போய் வாழ்வது என்பது சாத்தியமே கிடையாது. நீங்கள் அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும், அணு உலை மேல் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் 2 ஒன்றுதான். இது நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகள். உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது, இதுவும் அணு விஞ்ஞானிகள் கூறியதுதான். அந்த அணுவை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல். இது உலகில் பேரழிவை ஏற்படுத்தும் என்று தெரிந்து அவன் தன் பெயரிலே ஒரு பரிசை அறிவித்து விட்டு செத்து போனான். அதுதான் உலகினைக்கு மிக உயர்ந்த விருதாக, பரிசாக பாராட்டப்படுகிற, போற்றப்படுகிற நோபல் பரிசு. அதை நீங்கள் அறிவீர்கள். இந்த பேரழிவு இவ்வளவு பெரிய அழிவை தரக்கூடியதை நீங்க நன்கு பாருங்கள். அதாவது நன்கு கட்டிய மதில் சுவரை, கான்கிரீட் மதில் சுவரை 1,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி பாயும் என்கிறார்கள் அணுக்கதிர். நன்கு கட்டப்பட்ட மதில் சுவரையே 1,000 கிலோமீட்டர் வேகத்தில் கிழிக்கும் என்றால் சாதாரண மனித உடல் எம்மாத்திரம் என்று பாருங்கள். அணு உலை வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் உடன் பிறந்தவர்களே, வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அணு உலையை குளிர்விக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதால் கடற்கரை ஓரங்களிலேயே நீர் நீர்நிலை பகுதி எங்க இருக்கோ அங்கேயே கட்டுவான். அந்த அணு உலையை குளிர்விக்கணும், அதுக்கு தண்ணீரை பீச்சி அடிச்சுட்டே இருக்கணும். அப்படி பீச்சி அடிச்சுக்கே அந்த குளிர்விச்சு வெளியே வர்ற தண்ணியை கடலுக்குள்ள விடுவான். கடலுக்குள்ள அந்த நீர் போறதெல்லாம் எல்லா உயிரினங்களும் நஞ்சாயிச்சாகும். அதை நாம் குடிப்போம், அதை அந்த மீனை நாம் உண்ணுவோம். உங்களுக்கு தெரியாது, பெசன்ட் நகரில் பல லட்சக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்குச்சு. அது குறித்து ஒரு தொலைக்காட்சி வாதம் பண்ணல, ஒரு தலைவனா அறிக்கவில்லை. 90க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் செத்து வெளியேறிச்சு. அது கேட்டா அது பாதம் மாறிடுச்சுன்றான். பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கடலுக்குள்ளே வாழ்கிற ஒரு உயிரினம்
பாதை மாறி போறதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் தலைவர்களா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு பாதையாக மாறிக்கொண்டு போவதற்கு திமிங்கலங்கள் என்ன இந்த அரசியல் கட்சி தலைவர் போலயா? போன வாரம் பேசியதை இந்த வாரம் பேசுவதில்லை. ஒருத்தர் போன வாரம் ஒரு கட்சியில் இருக்கிறார், இந்த காலையில் அதிகாலையில் எங்கிருப்பார் என்று தெரியவில்லை. கூட படுத்திருந்தவன் தேடுகிறான், அவர் வேற கட்சி தலைவரோடு மாலை போட்டு நிற்கிறார். இந்த கொடுமையில் இருக்கிறது, இதை நன்கு கவனியுங்கள். இந்த தண்ணீர் அணு உலையை குளிர வைக்கிற தண்ணீர் வெளியேறுகிற போது அந்த தண்ணீர் தரையிலே பட்டு முளைக்கிற புல்லை மாடு தின்று மாடு தின்று மாடு பால் கறக்கும் போது பாலை பீச்சி அதை நெய்யாக எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலில் அடைச்சு வச்சு ஒரு இருட்டு அறைக்குள் அறைக்குள் வைத்து மின்சாரத்தை எல்லாம் அணைத்து விட்டு நடு அறையிலே அந்த போத்தலை நீங்கள் வைத்து விட்டால், அந்த பாட்டிலை வைத்து விட்டால் பளிச்சென்று பகல் போல் எரியும். இவ்வளவு உருமாறுதல்கள் ஆயும் அதன் கதிர்வீச்சின் தன்மை குறையவில்லை என்கிறான். எல்லாருக்கும் தெரியும் இந்த அணுக்கறிவை எங்க வைக்கிறது தெரியல. அது நன்கு கட்டமைக்கப்பட்ட உலோக தகடுகளுக்கு பச்சு அதை வெல்டிங் வச்சு மூடி பல கிலோமீட்டர் பல ஆழத்திற்கு தோண்டி பூமியை மூடி வைக்கணுமா? அது 50,000 ஆண்டுகளுக்கு அதன் கதிர்வீச்சு குறையாதுங்கிற. எவனாவது ஒருத்த நாளைக்கு வீடு கட்டணும் நிலத்தை தோண்டான்னு வச்சுக்க, மொத்த பேரும் ஜாக வேண்டியதுதான். இதை என்னன்னு கேள. இந்த அணுக்கழிவை கர்நாடகாவில் இருக்கிற இந்த தங்க சுரங்க காலியா இருக்கிற இடங்கள்ல புதைக்கலாமா அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சான். மொத்த கட்சிக்காரன் அவன் கட்சி கொடி கீழே போட்டு கர்நாடக கொடி ஒன்று இருக்கு, கர்நாடகாக்கென்று ஒரு கொடி இருக்கு. அந்த நாட்டில் அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ இந்திய அமைச்சரோ எவனா இருந்தாலும் தேசிய கொடிக்கு பக்கத்தில் கன்னட கொடியை கட்டி தான் பறப்பான், கட்சி கொடியை கட்டி பறக்க மாட்டான். அவன் எல்லாரும் மொத்தமா வந்து தொலைச்சு போடுவான் அங்க புதைச்சா. புதைக்கல, புதைக்கணுங்கிற கருத்தை விதைச்சதுக்கு, ஆனால் அதை இடிந்த கரையிலேயே புதைக்கலாம் என்ற கருத்தை சொன்னதுக்கு ஒரே ஒரு மகன் தான் எதிர்த்து களத்தில் நின்று போறான். எவனும் வரல, எவனும் வரல. இந்த பேரழிவை கொண்ட இவ்வளவு ஆபத்தை கொண்ட அணு உலையை 86 வெடித்த அணு உலையை 88 ஒப்பந்தம் போட்டு இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த மகன் ராஜீவ் காந்தி அவர்கள். அவர் கட்சிக்குத்தான் நீ எந்த கை ஒப்பந்தம் போட்டுச்சோ அந்த கைக்கு தான் நீ ஓட்டு போட்டு உன் தலையில கொல்லிய வச்சுக்கிட்ட. நல்லா நீ கவனிச்சுக்கணும், இந்த அணு உலை முதன் முதலில் வந்தது என் அன்பு உடன் பிறந்தார்களே பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே கேரளாவுக்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கேரளாவுக்கு வரும்போது இந்த இடிந்த கரையில் அணு உலை இருக்கலாம், இருக்க வேண்டும், அதை மூட வேண்டாம் என்று இங்கே போராடிய காங்கிரஸ், இங்கே போராடிய கம்யூனிஸ்ட், ரெண்டு கட்சியும் சேர்ந்து கேரளாவுக்கு அணு உலை வரக்கூடாது என்று போராடினார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் சிந்திக்கணும். அவன் சொன்னது, நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முதன்மையானது என்று தடுத்துட்டான். ஏன் தடுத்தான்? அங்க நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், நல்ல மான தமிழச்சி மாறும் பால் குடித்த நம்மை போல ஒருத்தன் இல்லாதனால அங்க தூய மலையாளி இருக்கிறான். அவனை பெற்றவன் நல்ல உணர்வுள்ளவனா இருக்கிறான். அவன் மண்ணை காக்க அவன் போராடுறான். இங்க உனக்கு தலைவன் அப்படி வந்திருக்கான பாரு, நீ போறான்னா அதை தடுக்கலை அவனும் வழக்க போட்டு அதுக்கு பல தடவை நம்மளை கோத்து வாசலுக்கு நீதிமன்ற சிறைக்குமா அனுப்புறதுக்கு போராடிட்டு இருந்தான். இந்த தலைவர்கள் தான் இப்போதும் தேர்தலுக்கு வந்து உங்களை வாக்கேற்கிறார்கள். நீ மறுபடியும் எனக்கு போட வேணா, நீ அவனுக்கே போடுவே, ஆனால் படுக்கும் போது வாயில ஒரு வாக்கரிசியை போட்டு படுத்துக்க படுத்துக்க. எனக்கு போட வேணா, எனக்கு போட்டு நீ என்னைக்கு போட போற? நீ நானும் 15 தான் கத்துறேன், இதுக்கு மேல பேசினா செத்துருவாங்க கூட டாக்டர் சொல்லிட்டான். ரொம்ப கத்தாதப்பா, ஏப்பா வெயில்ல போய் இப்படி சுத்துற அப்படின்னு. கூட பிறந்துட்டேன், உங்க கூட பிறந்துட்டேன், வீட்டுக்கு போக முடியல, காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தர் கட்டிட்டு போனாலும் மறக்க முடியாம தவிப்பம் இல்ல, அப்படி தவிச்சுட்டு கிடக்கிறேன் உங்க மகன், புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட், நீ ஸ்டெர்லைட்ட கொண்டு வந்தது இந்த ரெண்டு கட்சிக்கு ஜெயலலிதாமையா இருக்கு, கருணாநிதிக்கு தெரியாம வேதாந்தா குழுமத்துக்காரன் இந்த அணில் அகர்வால் வந்து நட்டு வச்சுட்டு போயிட்டானா என்னை பெற்றவர்களை, என் உடன் பிறந்த தங்கி தங்கையில நட்டு வச்சுட்டு போயிட்டானா? இல்ல, இடம் எடுத்து கொடுத்த அயோக்கிய பையன் யாரு? இவங்க தான். திறந்து வச்ச அயோக்கிய பயில யாரு? இவங்க தான். போராடும் போது நம்மளை சுட்டு கொண்ட அயோக்கிய பயில யாரு? இவங்க தான். அவங்களுக்கு ஓட்ட போட்டு வலிமையை கொடுத்தது யாரு? இவங்க தான், இவங்க தான். அதாவது முட்டை பார்க்கலாம், கூ முட்டையை பார்க்க கூடாது. நம்ம நம்ம ஒரு தடவை தவறு செய்யலாம் என் உடன் பிறந்தார்களே, ஒவ்வொரு தடவையும் தவறு செய்யக்கூடாது. அது பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டான், செய்ய மாட்டான், செய்ய மாட்டான்.
இந்த அணு உலையை பத்தி பேசும்போது, இந்த ஸ்டெர்லைட்டை பத்தி பேசும்போது, ஸ்டெர்லைட் அது ரொம்ப பாதுகாப்பானது. ஒருத்தர் சொன்னாரு அணு உலை மேல விமானம் வந்து மோதினாலும் பாதுகாப்பானதுன்னு. நான் என்ன சொன்ன, ஐயா ஒரே தடவை ஒரு பிளைட்ல ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் மோதி காட்டுங்க ஐயா எப்படி இருக்கு. ஸ்டெர்லைட் இதே கதை தான். அவங்க தண்ணி கெட்டு போச்சு, மஞ்சளா வருது, குடிக்க முடியல, நுரையீரல் தொற்று, புற்று எல்லாம் வருது, நாங்க சாகுறோம், கண்ணெரிச்சல் வருது, மூச்சு திணறல் வருது சொன்னா, நோ பாதுகாப்பானது பாதுகாப்பானது பாதுகாப்பானது. பாதுகாப்பானவன் பேசுற அயோக்கிய பயல்கள், அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்துல ஒரு பங்களாவை கட்டி வாழலாம், எங்களுக்கு நோ அப்செக்ஷன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாமிர தட்டுப்பாடு வந்து வரும், தாமிர தட்டுப்பாடு, தாமிர தட்டுப்பாட்டை பேசுகிற பெருமக்களே, தண்ணீர் தட்டுப்பாட்டை பற்றி ஏன் பேசல, காற்று நஞ்சாவது, நிலம் நஞ்சாவதை பற்றி ஏன் பேசல. அப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாழ்ந்தால் போதும் என்று கருதுகிறீர்கள். என் வீட்டு இளவுக்களாத உனக்கு என் ஓட்டு எதுக்கு, என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத உனக்கு என் வாக்கு எதுக்கு என்று நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க எனக்கு வாக்கரிசி போட்டு நிம்மதியா இருக்கலாம், இதை விடவெல்லாம் ஒரு மகன் கத்தி சாக முடியாது உங்களுக்கு. அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கிறீங்க. இந்த ஸ்டெர்லைட் ஆலையை போராடிய போது உண்மையில நீங்க இதை மறந்து கடந்து போனீங்கன்னா, மனிதர்கள் அல்ல நாம், இறந்து போன பிணம். மனு கொடுக்கத்தான் போனார்கள் மாவட்ட ஆட்சியருக்கு. அந்த அதிகாரி ஒருவர் வந்து அல்லது ஒரு உதவியாளர் வந்து ஒரு அஞ்சு பேர் முன்னாடி வாங்க, மனுவை கொடுத்துட்டு போங்க என்று சொல்லியிருந்தால் போராட்டம் ஒண்ணுமில்லாம போயிருக்கும். அங்க எந்த தலைவனும் இல்ல, எந்த கட்சி கொடியும் இல்ல, அது முழுக்க முழுக்க மக்கள் போராட்டம். எடுத்தவனை சுட்டுட்டான். இவர்கள் கலவரம் பண்ணுவார்கள் என்று எப்படி நீ அறிந்தாய்? தொலைதூரத்தில் இருந்து சுடுகிற குறிபாத்து சுடக்கூடிய சினைப்பர் கருவியை எப்படி நீ முன்கூட்டியே தயாரித்து வைத்திருந்தாய்? ஒரு கலவரம் என்றால் என் அன்பு மக்களே, மரபு என்பது தண்ணீரை முதலில் பீச்சி அடிக்கணும், தடியடி நடத்தி கலைக்கணும், அது இடுப்பு கீழே காலில் கையில் அடித்து கலைக்கணும், தலையில் அடிக்கக்கூடாது, கலைக்கணும், தண்ணீரை பீச்சி அடிக்கணும், கண்ணீர் புகை குண்டுகளை வீசணும். அது என்ன பண்ணும், புகை குண்டு வீச கண்ணு மட்டும் எரிச்சலாகும், ஒண்ணு கண்ண கசகிட்டு ஓடுவான், இல்ல மயங்கி விழுந்துருவான், இதான் நடக்கும். இத்தனை முறைகள் இருக்கும் போது இது எதையுமே செய்யாம எடுத்தவனை எப்படி நீ சுட்ட? இந்த கேள்வியை ஒருத்தராவது நீங்க கேட்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன், உங்கள் மகன் மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், சுட்ட, சுட சொல்லி ஆர்டர் கொடுத்தது யார்? சுட சொல்லி உத்தரவு கொடுத்தது யார்? எங்கிருந்து வந்தது அந்த உத்தரவு? எங்கிருந்து வந்தது? உன் உயிரை பறித்தவனுக்கு நீ ஓட்டு போட்டால் நீ மானத்தமிழ் இனமா மறித்து போன பிணமா என்பதை நீ முடிவெடுத்துக, முடிவெடுத்துக. நீ மறந்து விடுவாய், அது உன் இயல்பு. நினைவுபடுத்திக் கொண்ட இருக்க வேண்டியது என்னை போன்ற போராளிகளின் கடமை. அதை நான் செய்கிறேன், இந்த மகன் செய்கிறேன், அதை நீ நல்லா கவனிச்சுக்கணும். அதனால இந்த வழக்கை எனக்கு பாருங்க, இந்த போராட்டத்தில் பங்கேற்ற இதுக்கு ஆதரவா நின்ற யாரையும் கூப்பிட்டு விசாரிக்கல. அருணா ஜெகதீசன் அந்த அம்மா 3 மணி நேரம் என்னை தனியா எனக்கு மனு அனுப்பி என்னை கூப்பிட்டு 3 மணி நேரம் விசாரிச்சாங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அந்த விசாரணையில வாசல்ல வரும்போது ஏதோ கேட்டாங்க. நான் வந்து அம்மாவும் 40 திருடர் அலிபாபாவும் 40 திருடர்களும் இருந்தது போல அம்மாவும் 40 திருடர்களும் இப்ப இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு வழக்கு போட்டு அதுக்கு ஒரு அழைப்பானை. இந்த 3 மணி நேரம் நேர் நின்று விளக்கம் சொன்னவங்கிற முறையில் சொல்றேன். அந்த அருணா ஜெகதீசன் அம்மா நீங்க கொண்டு போய் அறிக்கை தாக்கல் செஞ்சிட்டாங்க, இதுல இந்தந்த அதிகாரிகள் குற்ற இது தவறு இழைச்சிருக்காங்க. எந்த அதிகாரி மேலையாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அப்படி ஆமா, அப்படியே வாங்கி தூக்கி வச்சுட்டு பேசாம இருந்துட்டார் ஐயா ஸ்டாலின். கடைசி என்ன நடந்தது தெரியுமா? இது ஒரு கண்துடைப்பு. அங்கே வேலை செய்த என்னை போல உணர்வுள்ள ஒரு தமிழ் மகன் அதை எடுத்து வெளியிட்டுட்டான். அப்பதான் தெரியும் அருணா ஜெகதீசன் இந்த அறிக்கை தாக்கல் பண்ணி 6 மாசம் ஆச்சு. எப்படி வேலை நடக்குது பாருங்க, என் உடன் பிறந்தவர்களே, அறிவா அந்த தமிழ் சமூக மக்களே பாருங்க. அப்ப எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை. நீதிமன்றத்தில் வரும்போது தமிழ்நாடு அரசு, இப்ப இருக்க தமிழ்நாடு அரசு பதில் சொல்லுது, தனி நபர் விசாரணை, தனி நபர் நீதிபதி விசாரணை அருணாதயை சகதீசன் அறிக்கைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசு பதில் மனு தாக்கல் பண்ணிருக்கு. வேணா நீ தட்டி பார்த்துக்க, எல்லாத்தையும் தேட முடியும்ல, வலையொலியில பாரு, ஆட்சியில போட்டு கேளு, சொல்லியிருக்காங்களா பாரு ஸ்டாலின் அரசு. நீ மறந்துரு, மறுபடியும் போடு, ஓட்டு ஓட்டு போடு போடு ஓடுப்பா. நீ எதப்பா நம்பல,
கனிமொழி நாடாருங்கிறதே நம்பணும் தானப்பா. நீ உன்னை நான் என்னப்பா செய்ய முடியும்? ஓடுப்பா போடுப்பா போடு. சுட்டவனுக்கெல்லாம் பதவி உயர்வு, பணி பாதுகாப்பு, பணியிடம் மாற்றம். அவன் இந்த நிலத்திலேயே பாதுகாப்பு படை அதிகாரியா வந்து நிற்கிறாப்படி, காவல் படை அதிகாரியா. நீ நீ மறுபடியும் மாநிலத்து போடு. என்ன நடந்துட போது? எனக்கு நான் எங்க, என் ஊர் எங்க, சிவகங்க, நான் எங்க இருக்கேன், சென்னையில, தூத்துக்குடியில, எவன் எப்படி போனா என்னன்னு நான் எப்படி விட்டு போக முடியும்? இது என் நாடு, என் மக்கள், என் நிலம், என் இனம், என் உரிமை, என் இன பாதுகாப்பு. அப்படி எவன் நிக்கிறானோ அவன் தான் உனக்கு தலைவனா இருக்க முடியும். இந்த ஸ்டெர்லைட் வேதாந்தா குழுமத்துக்கிட்ட ஒவ்வொரு தமிழ் மகனும் நெஞ்சில கை வச்சு சொல்லு. இந்த வேதாந்தா குழுமத்துக்கிட்ட இந்த எலெக்ஷன் பாண்ட்ல, இந்த தேர்தல் பத்திரத்துல, நல்லா கவனிங்க, எலெக்ஷன் பாண்ட்ல, தேர்தல் பத்திரத்துல திமுக காசு வாங்கியிருக்கா வாங்கல? காசு வேதாந்தா குழுமம் அணில் அகர்வால் காசு வாங்கினவன் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவா இருப்பானா உனக்கு ஆதரவா இருப்பானா? அப்புறம் 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 புதிதா அப்படியே புதுநன்மை எடுத்து ஞானஸ்தானம் பெற்று வந்தவர்கள் போல, சீதை தீக்குளித்து புனிதப்பட்டு வந்தது போல வருவார்கள் திமுகக்காரர்கள். நேத்து கட்சி ஆரம்பிச்சு இப்பத்தான் தேர்தல் நின்று நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போறது போல, நாங்கள் வந்தால், நாங்கள் வந்தால். எங்க ஊர்ல எங்க பாட்டி ஒரு கதை சொல்லுவோம், பணியாரத்தை தின்னுட்டு ஒரு பய புதைச்சு வச்சானா, காலையில் இருந்துச்சு பார்த்தாலும் பணியாரம் மரமாக காய்ச்சிருந்துதான். இந்த கதையை கேட்டு நான்லாம் சின்ன வயசுல ரொம்ப பணியாரத்தை புதைச்சு புதைச்சு, அதே கதை தான் என் உடன் பிறந்தார்களே. நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கீங்க, தவளை இருக்குல்ல, தவளை தவளை அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டீங்கன்னா அந்த கழுதை உடம்பு சொல்லுதேன்னு தப்பிக்காது. அப்படியே உடலை அப்படி மாத்திக்கிறோம், அந்த சூட்டுக்கு ஏற்ப தன் உடலை மாத்திக்கிறோம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொதிப்பு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெப்பத்துக்கு ஏற்ப தன் உடலை தற்காத்துக்கிறோம், மாத்திக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சூடு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏற்ப தன் உடலை மாத்திக்கிறோம். ஆனாலும் அந்த பைத்தியக்கார அந்த தவளை இருக்குல்ல, தப்பிச்சு போகாத. அப்ப கண்ணிக்கு அப்படின்னா தப்பிச்சிடும். ஆனா இந்த பாருங்க, சின்ன சட்டிக்கல வச்சுக்கிட்டு ஒரு நாள் தவளை போட்டு பாருங்களேன், வீட்டுக்கு போய் கூட அண்ணன் சொல்லிச்சுன்னு ஒரு தவளை தான் போட்டு பாரு, அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அப்புறம் மறுபடியும் சூடு வச்சுன்னு வச்சுக்கா, அப்பவும் அப்படி கை காலம் வந்து அப்படியே கிடந்துட்டு செத்து போகும். செத்து போன உடனே நீ என்ன புரிஞ்சுக்கணும், இவன் தண்ணீரை கொதிக்க வச்சு கொண்டு விட்டான்னு நினைக்கக்கூடாது. அதுவல்ல, தப்பிச்சு போகக்கூடிய ஆற்றல் இருந்தும் தன் உடலை மாத்தி 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 அத்தனை துயரத்தையும் கொடுமையையும் அநியாயத்தையும் சகித்து 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 கொண்டிருந்த தவளை, அது செத்தா என்ன வாழ்ந்தா என்ன? அது நினைச்சிருந்தா அப்படி லேசா சுடும் போதே தப்பிச்சிருக்கலாம். அப்படித்தான் நீங்க தவளை போல இருந்து செத்து போகாமல் லேசா அப்படி அப்படின்னு தப்பிச்சிருங்க, தப்பிடுங்க. தவறதுக்கு என்ன சீமான் பண்ணணும்? இந்தா இந்த சின்னத்துல ஒரு ஓட்ட போட்டு அம்பிடுதான் வேற ஒண்ணும் செய்யவில்லை ராஜா. இத விட்டுட்டா நீ வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. நீ செத்தாலும் நான் வந்து பார்க்க முடியாது, ஏன் உனக்கு முன்னாடி நான் செத்துருப்பேன். சேர்ந்து சாகுறது தவிர வழி இல்லை, நம்மளை கொன்றுவான். நமக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி, நம்ம உணர்வை பற்றி, நம்ம உயிரை பற்றி, நம்ம உரிமையை பற்றி ஒரு துளியும் கவலை இல்லை அவனுக்கு. ஒரே கவலை நம்ம ஓட்டு, அவ்வளவுதான். மோடிக்கு அந்த கவலை கிடையாது, ஏன்னு கேளு, அவரே போட்டுப்பாரு. அவர் ரெண்டு கை வச்சிருக்காரு, ஒரு கையில நோட்டு பெட்டி, இன்னொரு கையில ஓட்டு பெட்டி. நம்ம அவருக்கு முன்னாடி போட்டிருக்க முட்டி, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுதான் நீ இந்த இந்த இங்க இருக்கிறவங்களை பாருங்களேன், நீங்க கவனிங்கள, இவங்க மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடக்குதுங்க, மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடக்குது. எதுக்குங்க மணிப்பூர் கலவரத்துக்கு போய், அங்கிருந்தானே ஏன் பிரச்சனைக்கு வர முடியும்? மணிப்பூர்ல கலவரம்ங்க, கலவரம் ஏன் வருது? மணிப்பூர்ல பழங்குடி மக்கள் எல்லாம் கிறித்தவர்கள்ங்க. இந்த கிறித்தவர்கள் ஓட்டு தனக்கு இல்லைன்னு முடிவெடுத்துட்ட பாரதிய ஜனதா அவனை அடிக்குதுங்க, கலவரத்தை தூண்டுதுங்க. மணிப்பூர்ல போறான்னு என்னுடைய தங்கை, அவ 16 ஆண்டுகள் உண்ணாவிரதம் இருந்தா, அவ என்னை வந்து பார்த்தா அந்த போராட்டத்துக்கு நான் அவளுக்கு நான் ஆதரவுலாம் கொடுத்தேன். அப்ப கடைசியா என்ன ஆச்சுன்னா, இந்த வருங்க அவ இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல ராணுவம் கற்பழிச்சது காங்கிரஸ் ஆட்சியில். தம்பி தங்கைகளே நீங்க படிக்க மாட்டியா, படிச்ச அண்ணன் சொல்றத கொஞ்சம் கத்துக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. உங்களுக்கு படம் பார்க்க டாஸ்மார்க் எப்ப திறக்கணும் போக, அதுக்கு தான் நேரம் இருக்கேன், கொஞ்சம் கவனிச்சுக்க. அப்ப இந்த காங்கிரஸ் ஆட்சி ராணுவம் கற்பழிக்குது நம்ம பிள்ளைகளை, மணிப்பூர் பெண்களை.
12 பெண்கள் நிர்வாணமா நின்று இந்திய ராணுவமே பிளீஸ் ராப் மீ ராப் அவர்ஸ் இப்படி பதாகை தூக்கிட்டு தட்டி பாரு யூடியூப்ல இருக்கு, இந்த பாரு வாட்ஸ்அப்ல இருக்கு. அப்படியே நின்று உலக நாடுகள் வெக்கி தலை குனிஞ்சது. இந்திய ஆட்சியாளர்கள் அப்போ வைக்க தலைவலியில, அப்ப ராணுவம் கெடுத்துச்சே, இப்ப பிஜேபி கட்சிக்காரன் அந்த மக்களே கெடுக்கிறான், கிறிஸ்துவ பெண்களை இந்த மக்கள் கெடுக்கிறான். அங்க போய் தலையிட்டு அந்த கலவரத்தை இவங்க தடுக்கல. ஏன் கலவரத்திலேயே கட்சியை வளர்த்தவங்க இந்த பிஜேபி. நல்லா புரிஞ்சுக்கணும் நீ, குஜராத் அந்த கலவரத்துல ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி வீதியில் அப்படியே நடக்க விட்டு போய் பல பேர் கூடி கூட்டு வன்புணர்வு செஞ்சு அப்படியே தீவச்சு எரிச்சு கொண்டு விட்டான். அப்ப நாடு கொந்தளிக்குது, பயங்கரமா கொந்தளிக்குது. அதுல திமுக ரொம்ப பெருசா கொந்தளிக்குது, ராகுல் காந்தி ரொம்ப பெருசா கொந்தளிக்கிறாரு. இந்த ஐயா இவர் ஆட்சி காலத்துலதான் ஆரம்பிச்சது, அது உங்களுக்கு நல்லா விளங்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேர் நிர்வாணத்துக்கு ரெண்டு பேர் கற்பழிப்புக்கு கதர்ன இந்த ரெண்டு பெருமக்கள், காங்கிரஸ் திமுக பெருமக்கள், ஈழத்துல என் இன சொந்தங்கள், என் அக்கா தங்கைகள், என் அருமை தாய்மார்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு எத்தனை ஆயிரக்கணக்கான நிர்வாணம் உன் அக்கா தங்கைக்கு எவ்வளவு கூட்டு வன்புணர்வு, மாலை அறுத்து தூக்கி போட்டு உயிர் உறுப்புல துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வச்சு எவ்வளவு படுகொலைகள், ஒரு வார்த்தை கூட செய்யலை, கத்தல பேசல கதறல. இந்த ரெண்டு மரணத்திற்கு கதர்ன மணிப்பூர் கலவரத்துக்கு கதர்ன இந்த பெருமக்கள், நம் சாவுக்கு கதறல காரணம் தேர்தல், அன்னைக்கு தேர்தல், மணிப்பூருக்கு கதறது காரணம் இன்னைக்கு தேர்தல், குஜராத் கலவரத்தில் ஐயா நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கும் போது பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் கொல்லப்பட்டார்கள், பெண்ணின் வயிற்றை கீறி பிஞ்சு குழந்தையை தூக்கி நெருப்பிலே போட்டு எரித்து கொக்கரித்து சிரித்த காட்சிகள் எல்லாம் இருக்கு, பல ஆயிரம் பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை பண்ணப்பட்டார்கள். அப்பவும் இவங்க ஒண்ணும் பேசல, காரணம் அந்த வாஜ்பாய் ஆட்சியிலே இவங்க கூட்டணியில பங்கேற்றிருந்தார்கள். குஜராத் கலவரத்தை ஆதரித்து பேசியவர்கள் இந்த திமுக அதன் கூட்டணி கட்சிகள். அன்னைக்கு அங்க அந்த ஆதரித்து பேசிட்டு மணிப்பூர் கலவரத்தை எதிர்க்க காரணம் தேர்தல், குஜராத்தை ஆதரித்து பேச பதவி, ஈழத்து படுகொலையை கண்டுக்காமல் இருந்ததுக்கு தேர்தல் பதவி, மறுபடி நீ குடுத்தினா நீஞ்சாகும் போதும் இவங்க பதவிக்காக பேசாமத்தான் இருப்பாங்க. இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீ வேலை செய்யணும். ஐயா மோடி அவர்கள் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும், இங்க முகாம்கள் அடைச்சு வைக்கப்பட்டிருக்க இஸ்லாமிய பெருமக்களை காட்டி ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் போது அங்க என்ன நடக்குது என்ற கேள்விக்கு நல்ல இனப்பெருக்கம் நடக்குது என்று பதிலளித்தவர். குஜராத் கலவரத்தில் செத்த மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட போது, வேகமாக காரில் போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாய் குறுக்கே வந்து விழுந்து செத்து போனால் நம் மனநிலை என்னவாக இருக்குமோ, அந்த மனநிலையில் நான் இருந்தேன் என்று சொன்ன மகத்தான தலைவர் தான் 10 ஆண்டு உங்களை ஆண்டிருக்கார், மறுபடியும் ஆள துடிக்கிறார். நீ இப்ப என்ன உனக்கு தாமாக்கா நிக்குதா, தாமாக்கா தாமாக்கா என்ன பண்ண சொல்ற, ஏன் சின்னத்தை 7 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிற ஏன் சின்னத்தை எடுத்துக்கிட்டு புள்ளி 0 விழுக்காடு கூட இல்லாத அவருக்கு அவர் கேட்ட இந்த சைக்கிள் சின்னத்தை கொடுக்குதுன்னா, காரணம் கூட்டணி, கூட்டணி நீ அவருக்கு ஓட்டை அணி, ஓட்டை அணி. எந்த போராட்டத்தில் வந்து ஐயா ஜி கே வாசன் நின்று உனக்காக அப்படியே முழங்கி ஃபிடல் காஸ்ட்ரோ மார்ட்டின் லூதர் கிங் சேகர் வரா அப்படி நின்றுட்டாரு? சைக்கிள் சின்னதை கொடுங்க காயலங்கடையில் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு போய் இல்லை யாருக்காவது கொடுத்துட்டு போ, கேவலம் கட்டு மறுபடி இந்த சின்னங்களுக்கு வாக்கு செலுத்தி சிதஞ்சு போகாத. எனக்கு போடு போடல, என் தாத்தன் சொன்னதே உனக்கு சொல்றேன், நல்ல மனுஷன் பார்த்து போடு. என் தாத்தன் காமராஜ் சொன்னால மணிக்கணக்கா பேசுவாரு, என்னை மாதிரி மைக்க பிடிச்சுக்கிட்டு இல்ல புறங்க கட்டிக்கிட்டே நான் சொன்னேன்னு நீ என் பேச்ச கேட்டு இந்த ராமசாமிக்கு போடுன்னு சொல்லல, ஒரு நல்ல மனுஷன் பார்த்து போடு, அப்ப நாடு நல்லா இருக்கும். என் அன்பு சொந்தங்களை, என் அருமை அக்கா தங்கச்சிகளை, பெற்றோர்களை, அந்த கடையில நல்லா சாப்பாடு இருக்குன்னு தேடி போய் சாப்பிடுறீல, அந்த கடையில நகை சேதாரம் இல்லாம நல்லா இருக்கும்னு போய் வாங்குறீல, அந்த கடையில வாட்ச் நல்லா இருக்கும், செல்போன் அருமையா இருக்கும், பழுதான சர்வீஸ் பண்ணி கொடுப்பான், இந்த பிராண்டு இந்த கடையில விற்க, அந்த ஏசி நல்லா குளிரடிக்கி, இந்த கடையில டிவி நல்லா படம் தெரியும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறிய, அந்த கடையில புடவைலாம் நல்லா இருக்கும், வேட்டிலாம் நல்லா இருக்கும்னு வாங்குறீல, 6 மாசம் கட்டி கிழிக்கிற வேட்டி சேலைக்கே இப்படி தேடுற நீ,
அஞ்சு வருஷம் வாழ்க்கை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேட மாட்டேன்? ஒரு தடவை தேடேன், ஒரு தடவை தேடேன். இந்த மகனை தாண்டி இன்னொருத்தன் இருந்தா என்னையும் தாண்டி ஓடேன், அவனை தேடி ஓடு. என்னைக்காவது ஒரு நாள் சிந்தி, மூளை என்ற உறுப்பு இருக்கு. தன்மானமிக்க தமிழன் தடுமாற மாட்டான், தவறு செய்ய மாட்டான் என்று இந்த தேர்தலை நிறுவி. நீ போய் இந்தியாவில் என்ன பண்ணுவாய் சீமான், ஒரு தடவை என்னுடைய 40 பேரை மட்டும் அனுப்பிவிட்டு பாரு, அனுப்பிவிட்டு பாரு, ஒரு தடவை அனுப்பிவிட்டு பாரு. அங்க இருக்கிற மொத்த பேரை நான் கலர விடல பாரு. இப்ப நான் ஒத்த ஆள் இருந்துகிட்டு தமிழ்நாட்டு அரசியல ஒத்த ஆள் கதற விடுறானா இல்லையா? என் குறவளைய நெருக்க என்ன பாடுபடுகிறான் கிணறாவன், கிணறான், என்னைய விட்டு பாக்குறான், சின்னத்தை எடுத்து பாக்குறான், பேரம் பேசி பாக்குறான். இத்தனை சீட்டு, இத்தனை சீட்டு, 26ல தம்பி நீங்க முதலமைச்சர், உன்னோட வந்தா நான் உங்க வீட்டுல முறவசம் செய்யணும், முதலமைச்சர் அப்படி ஆகுறது? நோ நோ, 500 கோடி தெருக்கோடியில கூட நிப்பேன், கையேந்தி பிச்சை எடுத்து கூட தேர்தலை சந்திப்பேன். ஒரு ரூபாய் காசு வேணாம், உறுதியாக நிற்கிற மகன் இவன் யார்? தான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற ஒப்பற்ற பெரும் வீரன், பிரபாகரன் என்ற மகத்தான தலைவனின் மகன். இந்த மாதிரியா 20 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் சற்றும் தளராமல் தன் நாட்டு விடுதலைக்கு நெஞ்சுரத்தோடு வீரப்போர் புரிந்த வீரமரவனின் மகன். எத்தனை கட்சி கூட்டணி சொத்து வந்தாலும் ஒற்றை மகனாக என் இனத்தை நம்பி களத்திலே நிற்கிற வீர மகன் இந்த சீமான். அவனும் அவன் தம்பி தங்கைகளும் வீர மரவர்கள், மண்ணுக்காக மக்களுக்காக எந்த நிலைக்கும் போவார்கள், என்ன விலையும் கொடுப்பார்கள் என்பதை கவனத்தில் வைத்து நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். இவர்கள் எதற்காக வருவார்கள்? நான் மீன் பிடிக்க போய் செல்லும் போது என்னானது என்று தவிப்பு இருக்கும் போது தேடி பார்த்து மீட்டு வர ஹெலிகாப்டர் இருக்கா? ஒரு அடிப்படை வசதி இருக்கா? பிடிக்கிற மீனுக்கு உரிய விலை இருக்கா? நீ ஒரு மீன் விற்ப, எங்க அண்ணன் எனக்கு மீன் அனுப்புவாரு, நல்லா கவனிச்சுக்க. எங்க அண்ணன் எர்னஸ்டோ எனக்கு மீன் அனுப்புவாரு. மீன் அனுப்பும் போது அந்த மாதிரி மீனை நான் வாழ்நாள பார்த்ததுல சுவையா சாப்பிட்டதுல, இது என்னன்னு இந்த மீன், அம்புட்டு எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு. எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா? ஏனே நம்ம மக்களுக்கு அதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாதுனே வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும்னே. ஏன் மீன், வெளிநாட்டுக்காரன் தரமான மீனை சாப்பிடுறேன், நான் ஓர கடையில கட்டுமரத்துல பிடிக்கிற இந்த காரப்பொடி, இந்த சாலம், இதுகளை சாப்பிட்டு கிடக்குறேன். இப்ப நான் வந்துட்டேன்னு வச்சுக்க, அந்த மீனை நான் கொள்முதல் செய்யறேன், நான் அரசு ஏற்றுமதி செய்யறேன். எப்படி வேளாண்மை அரசு தொழிலோ அரசு பணியோ அப்படி மீன்பிடிப்பலும் அரசு பணி. நான் என்ன பண்ணுவேன், படகு எத்தனை லட்சம் ரூபா, ஒரு படகு 1000 படகு இறக்குடா, முதலீடு அரசு, நீ வேலை செய்ய, மாச சம்பளம், மாச மாசம் சம்பளம், இவ்வளவு சம்பளம் கொடு, எடுத்துக்க. நான் மீன், மீனவ குடிகள், மீனவர்கள் இல்ல, நம்ம மீனை பிடிக்கிறனால மீனவர், அதன் காரண பெயர் நம் குடி பெயர் பரதவர்கள். ஏன் பரதவர்கள், ஏன் பரதவர்கள், ஏன்வர்கள், கடல் பறந்து இருப்பதால் அதை, அதில் அதன் அருகில் வாழ்கிற குடிகள் நாங்கள். 4வது பெரிய தாய்க்குடி பறந்தவர்கள். அதனால நல்லா கவனிச்சுக்கணும். ஆடு மேய்க்கிறதுனால நம்ம ஆயர், குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் இடையில, முல்லைக்கும் மரணத்திற்கும் இடையில வாழ்ந்ததுனால இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். ஆனால் நம்ம இடையர்கள் அல்ல, நம்ம குடிப்பெயர் கோன், அரசன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும், படிக்க நேரம் இல்லையா? அண்ணன் சொல்றதை கொஞ்சம் காதல வாங்கி, அதையாவது காதல வாங்கி கொஞ்சம் பிடிக்கணும், அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப இந்த இந்த மாறுதலை கொண்டு வர முடியும்னா உங்க மகனால தான் முடியும். சிங்களம் முடிச்சுட்டு போயிட்டான், படகை பறிச்சுட்டு போயிட்டான், அங்க ஏழை விட்டுட்டான், அழுதுகிட்டு போயணும் இல்ல, எனக்கு ஓட்ட போட்டு நீ வீட்டில் உட்காந்துரு, உன்னை தொட்டான்னா அப்புறம் பாரு, தொட்டான்னா பாரு. எப்படி என்ன தீமுறையில் சொல்ற, எங்க அண்ணன் இருக்கிற வரை எந்த படகாவது பறிச்சானா, எந்த மீனவனையாவது சுட்டானா, வலைய அறுத்தானா, தொட்டானா, தொட முடிஞ்சதா? ஏன்னா அங்க எல்லை சாமி மாதிரி ஒரு ஐயனார் துப்பாக்கி கூட நின்றுட்டு இருந்தான், காட்டுக்குள்ள ஒரு ஐயனார் இருந்தான் எங்க எங்க ஐயா வீரப்பன், இங்க இங்க கடலுக்கு அங்கிட்டு காட்டுக்குள்ள ஒரு வீரர் தான் என் தலைவன் பிரபாகரன். இந்த நாட்டுக்குள்ள 2 பேருடைய மகன் எந்திரிச்சு வாரேன், கைவிட்டுறாரு, இந்த கையை கட்டியா பிடிச்சுக்க, காங்கிரஸ் கையல்ல, பிரபாகரம் பிள்ளை கையை கட்டியா பிடிச்சுக்க, கட்டியா பிடிச்சுக்க, உன் மகன் கைய பிடிச்சுக்க, என்னோட ஒட்டி நின்னுக, எதிரி எவன் வந்தாலும் கட்டி எரிஞ்சுக்க, வழக்கு எம்பிட்டு வந்தாலும் பாத்துக்கோ, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. கன்னியாகுமரியில ஓகி புயல செத்து விழுந்தான், 200 பேருக்கு மேல கடலுக்குள்ள தத்தளிச்சான், காப்பாத்த இந்த ராணுவம், துணை ராணுவம், கடற்படை, ஒரு உலங்கூரி, ஒரு ஹெலிகாப்டர்,
உனக்கு தெரியாது. ஹெலிகாப்டர் ஏதாவது வந்ததா, ஏதாவது வந்ததா, இல்ல செத்து மிதந்தோம். உடலையாவது கூட என் பிள்ளைகளை மரியாதையை அடக்கம் அளிக்கிறேன் தாய்மார்கள் போராடினார்கள். யாராவது வந்தார்களா உனக்கு தெரியுமா? ஏன் வரல? அது அம்மிட்டு கிறித்தவர் ஓட்டு தனக்கு விழாது என்று பிஜேபி கருதிச்சு. சத்தியம் பேசுறேன் விழாது, ஏன் ஓட்டுலைன்னு உன்னால நம்ப முடிகிறதா? அந்த தேர்தலில் ஒரே நாட்டில் 40,000 பேருக்கு ஓட்டுரிமை நீக்கிட்டான். எனக்கு ஓட்டிலே நீ கதறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு. இந்த வேலை இங்கே நடக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் எச்சரிக்கா இருங்க. நடந்துருச்சா? நடந்து ஓட்டிலையா? நல்லது, வீட்டில இருக்க சொல்லு. அவனுக்கு தெரியும் ஏன் தங்கச்சின்னு தெரிஞ்சிருங்க. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடி என் குடல்ல குண்டு வாங்கிட்டான். அதனால என்ன பண்ணுவான், கற்பப்பை எடுத்துட்டான். அதுக்காக அவளுக்கு இப்படி சீமா தங்கச்சியா, அவன் மட்டும் போட மாட்டான், 100,000 பேர் சேர்த்து ஓட்டு போடுவான், எடுறா ஓட்டேன்னு எடுத்துட்டான். இந்த வேலையெல்லாம் நடக்கும், கொஞ்சம் கவனமாறு, கொஞ்சம் கவனமாறு. எத்தனையோ புயலை கடந்துட்டா. இந்த புயல் மிக கொடுமையான புயல். நல்லவன் கையில ஆட்சியை கொடுக்க நீ மறந்துடலாம், தடுமாறிடலாம். கெட்டவங்கையில கொடுத்துறாத உன்னால மீள முடியாது. தயவு செய்து இவர்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆழ்ந்து சிந்தித்து அறிவார்ந்து யோசித்து நிதானமாக முடிவெடுத்து நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். எனக்கு செலுத்துங்கள் என்று நான் கேட்கல, ஒரு நல்லவனை பார்த்து செலுத்துங்கள். இந்த நிலத்தில் இவர்கள் எல்லாருமே பதவி அனுபவித்தவர்கள். இந்த நிலத்தில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி, சி கே வாசன் கூட அமைச்சரா இருந்திருக்காரு, எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எந்த பதவியும் இல்லாது 13-14 ஆண்டுகளா கத்தி கத்தி செத்துக்கிட்டு இருக்க ஒரே மகன் நான் தான். நான் ஏன் போக மாட்டேன்னா போக மாட்டேன். ஏன்னா உன் கூட பிறந்துட்டேன், உன் வழியிலிருந்து வந்துட்டேன். நீ வழியே இல்லைன்னு சொல்லும்போது நானே வழியாகிறேன்னு வந்துட்டேன். நீ அதை கவனிச்சுக்க. இயேசுவை வணங்குறியா? இயேசு வணங்குறியா? அநீதிக்கு எதிராக புரட்சியை செய்த புனிதரவர். அநீதிக்கு எதிராக புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேன் இந்த பூமிக்குன்னு சொன்னவர். அவரை வணங்குதான். நீ இந்த வார்த்தையை ஒரு தடவை யோசிச்சுக்க. நீ அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை ஒரு தடவை பற்றவை. பற்றவைக்கு என்ன தீக்குச்சி எடுத்து போகாத, அந்த பெட்டி இருக்குல்ல அதுல தேடும் மயக்க ஒரு தடவை தோடு. அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புரட்சி மொழியை நீ படிச்சிருக்கியா? ஒரு புனித போராளி இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் பழனி பாபா போல என்று நீங்க கருதுறியா? தாத்தா காயுத மில்லத்து போல கண்ணியமிக்க தலைவன், கண்ணியமிக்க, கண்ணியமிக்க காயுத மில்லத் என்றால் ஆக சிறந்த ஒழுக்கமான தூய வழிகாட்டி என்று பொருள். காயுத மில்லத் என்றால் வழிகாட்டி என்ற பெயர். அவர் பெயர் இஸ்மாயில். நல்லா கவனிச்சுக்க. அவன் இஸ்மாயில். நீ நாட்டுப்பற்ற பத்தி எல்லாம் பிஜேபி பேசும், நாட்டுப்பற்ற பற்றி. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடியவன் இருக்கான் பத்தியா தம்பி? இதை எவனும் உனக்கு கத்தர மாட்டான். அந்த நாட்டு விடுதலைக்கு போராடிய பத்தியா அடிமைப்பட்டு கிடக்கும் போது அவன் பூரா பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருக்கான். நாட்டு விடுதலைக்கு அறவே போராடாதவன் இருக்கான் பாரு. அவன் பூரா பாரதிய ஜனதால இருந்து பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கான். நல்லா கவனிச்சுக்க. நாட்டு பற்றை நமக்கு சொல்லி தருவார்கள் யார்? செக்கெழுத்த செம்மலின் பேரன் எனக்கு சொல்லுவான், நீ தேசத்துறையும்மா. என்னடே என் தாத்தன் செக்கிலுக்கும் போது செவனே எங்கேயோ படுத்துக்கிறவங்க எல்லாம் எனக்கு நீ சொல்லி தருவ. 9 ஆண்டுகள் இந்த நாட்டின் விடுவதற்கு சிறையில் இருந்த தாத்தா காமராஜர், தாத்தா முத்துராமலிங்கத்தவர் பேரங்களுக்கு நீ பாடம் எடுப்ப தேசப்பற்ற பத்தி. ஒரே ஒரு போராட்டம் இந்த நாடு இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது RSS பிஜேபி தலைவர்கள் போராடினார்கள் என்று ஒரே ஒரு போராட்டம் காட்டு. என் மொத்த ஓட்டம் உனக்கு காட்டு. நீ சவர்கர், கோலை சவர்கர், வீர சவர்கர்னு எழுதி வச்சிருக்கான். அது கர்நாடகாவில் ஒரு பாடத்திட்டம் இருக்கு. புல்புல் குருவி பார்த்திருக்க? இந்த அண்டிரும் இது மேல ஏறி சிறையில இருந்து தப்பித்தாருன்னு எழுதி வச்சிருக்கேன். அந்த பிள்ளைய பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க புல்புல் குருவி மேல ஒரு ஐயோ கொடுமைய. இவங்கள மாதிரி அறிவாளிகள் எப்படி நீங்க இருக்கிறீங்க? மயிலை ஏன் தேசிய பறவை ஆக்கியிருக்கிறோம்னு ஒரு நீதிபதியை தீர்ப்பு கொடுக்குறாருங்க. அது ஆண்மயிலோட இணை சேர்ந்து முட்டையிடாதான். சும்மா அப்படி முத்தம் கொடுக்குமா? அதிலே கருவுண்டாகி முட்டை இருந்து போட்டுருமா? அதனாலதான் அதை வந்து இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட நீதிபதி ஆக்குனீங்கன்னா எப்படிங்க? இவங்க கூட்டம் பெரிய மோசமான கூட்டம், ரொம்ப மோசமான கூட்டம். நீங்க கவனமா இருக்கணும், அறிவார்ந்து இருக்கணும்.
காகிதம் இல்லத்து விடுதலை அடைஞ்ச பிறகு நம்ம தாத்தா கிட்ட லியாக்கத் அலி கான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கேக்குறாரு, சாஹிபு வந்துருங்க, நமக்கு ஒரு நாடு வந்துருச்சு, நம்ம போகலான்னு. தாத்தா காகிதம் இல்லத்தை என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க போங்க, இது என் நாடு, என் தாய் நாடு. எதை? இந்தியாவை. என் நாடு, என் தாய் நாடு. நீங்கள் எங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு நினைச்சா அங்கு வாழ்கிற இந்துக்கள், கிறித்தவர்கள், சீக்கியர்களுக்கு பாதுகாப்பா வச்சுக்கிறீங்க. அதுவே எங்களுக்கு செய்யற பேருதவி. வந்த பெருந்தகை நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர். பிறகு இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வரணும் என்ற கேள்வி வருகிற போது, இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுவே ஆட்சி மொழி என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா தமிழ் மொழிதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும். இந்திய மொழிகளிலே மிக மிக தொன்மையான மொழி தமிழ் தான். இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும், ஆராய்ச்சியாளனும், தொல்பொருள் ஆய்வறிஞனும் மறுக்க முடியாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். நேர் எழுந்து, சாய்பு நீங்க என்ன உருத கேட்பீங்கன்னா நீங்க தமிழ கேக்குறீங்கன்னு, அவருக்கு முஸ்லீம் என்றாலே உருது பேசுகிறவர் தான் என்று அவர் நினைத்துக் கொண்டார். நம்ம தாத்தா சொன்ன பதில் மொழி, என் அன்பு தம்பி தங்கைகளே, ஆள் மனதில் உங்கள் சிந்தனையில் அழுத்தமாக பதிய வையுங்கள். அவர் சொல்லுகிறார், அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது நான் தான். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். இதில் கவனத்தில் வச்சுக்க, தமிழர்களே இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்ற புரட்சியாளன் பழனி பாபா என் முன்னத்தியேர் என் வழித்தடத்தின் வார்த்தைகளை நீ கவனத்தில் வச்சுக்க. ஜாக்கிரதாயிரு, விழிப்புணர்வோடு இரு. வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிற ஒரே கருவி விழிப்புணர்வு தான். விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள். விழிப்புணர்வோடு இரு. என்னை நம்புவது இருக்கட்டும், நீ முதலில் உதய நம்பு, நீ நம்பி தேடு எது நல்ல பாதை என்று. உனக்கு நடந்தே வா, உனக்கு முன்பு நான் தான் நடந்து கொண்டிருப்பேன், எவனும் இந்த நிலத்தில் இருக்க மாட்டான். தேடி தேடி வேட்பாளர்களை நிறுத்தினேன். தூத்துக்குடியில் எத்தனையோ தகுதி வாய்ந்த பொறுப்பாளர்கள் இருக்கும் போது ஒரு மருத்துவரை, ஒரு தங்கையை நிறுத்த வேண்டும் என்று. ஏன் மருத்துவரை தேடினாய்? நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்வதல்ல மருத்துவரின் கடமை, நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் மருத்துவரின் கடமை என்பதை உணர்த்த என் தங்கையை இந்த தூத்துக்குடி நாடாளுமன்றத்திலே நிறுத்தியிருக்கிறேன். அவருக்கு நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே செலுத்துங்கள். என் தங்கை ரோவினா ரூச்சன் அவர்களுக்கு, அவர் பல் மருத்துவர், அவர் தன்னலமற்று உண்மையை நேர்மையமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் சேவை செய்வார் என்கிற உறுதியை நான் தருகிறேன். இவ்வளவு நேரம் என்னுடைய கருத்துக்களை உங்களிடத்தில் எடுத்து வைக்க பேருதவியாக இருந்த இந்த மைக்கு தான் என்னுடைய சின்னம். இந்த மைக்கு ஒரே ஒரு அழுத்து, ஒரு முறை தொடுங்கள், ஒரு முறை தொடுங்கள். இதுவரை உங்களுக்கு உங்களை துரத்தி துன்புறுத்தி கொண்டிருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் விடுதலை கொடுங்கள். ஒரு முற்றுப்புள்ளியை வையுங்கள். அந்த புள்ளி மைக்கு நீங்கள் ஏப்ரல் 19 வைக்கிற வாக்கு புள்ளியாக இருக்கட்டும். நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் வருங்கால தலைமுறையின் பிள்ளைகளின் வாழ்க்கையை காக்கும், நம் மொழி மீட்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலன் காக்கும் என்கிற உறுதியை தருகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.